Hi, welcome to my channel. All updates for you. First time channel karunga. Marakama subscribe panikonga. In the video la pathinga Anna University UG PG paper correction update tham paakaporom. So online exam la nungal ellarkume vandu ella zone layume vandu correction vandu rendu segment ah nadanduchu. So rendu segment correction me vandu complete panni mudichitaanga. Ellaroda paper me vandu correction panni mudichitaanga. So inimate pathinga chinna chinna mark enter pandra process mattum dhaan irukum. Adu mudichadum next month ungalkana result ellame vandu publish panniruvaanga. So 2 days back pathinga minister vandu or announcement vandu kuduthundaru absent pottavangala papers கரெக்ஷனுக்கு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா என்ன டைமிங்கில் வந்து அவங்க வந்து பிடிஎஃப் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆப்சன் போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து லேட்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. 1 hour லேட்டு 2 hours லேட்டு அந்த மாதிரி வந்து சப்மிட் பண்ணியிருந்தால் தான் வந்து அவங்களுக்கு ஆப்சன்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த டைமிங்கில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து யூனிவர்சிட்டி சைடில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து லேட்டாக சப்மிட் பண்ணதுனால வந்து காலேஜில் வந்து ஆப்சன்ட் போட்டாங்க. அவங்களும் அவங்க காலேஜில் வந்து ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போர்ட்டலில் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு எனக்கு வந்து பிரசன்ட் போட்டிருந்தது வந்து அகைன் ஆப்சென்ட்டாக வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கு அட்டண்டன்ஸ் போர்ட்டலில் பிரசன்ட் ஆப்சென்ட் மாறி மாறி வருதுனாலும் நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து கேட்டுக்கோங்க, எனக்கு பிரசன்ட் போட்டிருக்கீங்களா ஆப்சென்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து இந்த அட்டண்டன்ஸ் போர்ட்டலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் மிடில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி பேப்பர் கரெக்ஷன் அப்டேட் வந்து பார்க்கலாம். பிஜிக்கு பார்த்தீங்கன்னா March 2021 வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு, பட் அது வந்து போஸ்ட்போன் ஆகிருச்சு, கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஜியில் ஃபர்ஸ்ட் செம் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க, அவங்களும் ஆஃப்லைனில் தான் எழுதுறாங்க. ஸோ அவங்க எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிஜியோடதும் அதே மாதிரி யூஜி ஃபஸ்ட்டு செம்மோடதும் சேர்த்து ஒன்றா தான் வந்து ஜோனலில் வந்து கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து லிபரலாக தான் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுனவங்க ரொம்ப வந்து பயப்படாதீங்க, பிஜியில் வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சில சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான கரெக்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரையும் இருக்குது, அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு வந்து பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் தான் வந்து காலேஜ் சைட்லேருந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் இமீடியட்டாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.